குறள் உண்டு, காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மானப்பெரிது. இந்த குறளை வந்து நம்ம மனசில் எப்போவும் பின்பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு ஒரு சின்ன உதவியாக கூட இருக்கலாம். ஒரு ஒரு எக்ஸாமுக்கு போகிற நேரம் பேனா தொலைஞ்சு போயிருந்தா, ஏன்டா ரெண்டு பேனா இருக்குது, இந்த பேனாவை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அந்த பேனா எழுதின நேரம் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தா, அது வந்து இந்த அது வந்து இந்த பேனாவை கொடுக்கலைன்னா நம்ம சூப்பர்வைசர் கொடுத்துருப்பாங்க, என்கிட்ட பேனா கீழே விழுந்துருச்சு மேடம் அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுத்து இந்த பேனா வச்சு எழுது அப்படிம்பாங்க. நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தது வந்து நம்மளுடைய படிப்பு திறமையினால். இருந்தால் கூட ஒருத்தர் வந்து பேனா இல்லைன்னு சொன்னோடனே பேனா நீட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த உதவியை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மானப்பெரிது. ஞானம் என்பது உலகம், உலகத்தை விட மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கிடணும். இது விளக்கிறதுக்கு ஒரு குட்டி கதை. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கதையை சொல்லும் பொழுது இந்த திருக்குறளையும் சேர்த்து சொல்லுங்க. அதனால தான் அந்த கதையை இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 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 மரம், அந்த மரத்தில் வந்து புறா கூடு கட்டி வாழும். அந்த புறாவுக்கு அந்த மரம் இருக்கிற இடம் வந்து ஒரு நதிக்கரையோரம் இருக்குது. அந்த நதியில் வந்து தண்ணி அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். பல சமயங்களில் மழை நிறையா பெஞ்சிச்சுன்னா வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும். அந்த மரத்தின் அடியில் வந்து ஒரு எறும்பு கூடு இருக்குது. அந்த அதில் வந்து நிறைய எறும்பு இருக்கும். ஒரு நாள் வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக போகுது. எறும்புக்கு ஃபோர்ஸாக போனாலே வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுற மாதிரி. அது மாதிரி தண்ணி ஓடும்போது ஒரு எறும்பு என்ன ஆகுது, தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிடுது. மாட்டிட்டு தத்தழிச்சுக்கிட்டு வருது. தத்தழிச்சுக்கிட்டு வரும்போது இது புறா வந்து தன்னுடைய கூட்டில் வந்து இருக்கும்பொழுது அதை பார்த்துருது. அச்சிச்சோ, அந்த எறும்பு வந்து தத்தழிக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையை வந்து எடுத்து அப்படி கீழே போடுது. அந்த எறும்பு இருக்கிற இடத்துல கரெக்டாக போடுது. அது இலை மேலே ஏறி பார்த்துட்டு ஜம்முன்னு எறும்பு வந்து கரைக்கு வந்தது. இது வந்து அந்த எறும்புக்கு யாருக்கு என்ன, இது வந்து இலை தானாக கூட விடலாம், தானாக பிடிச்சிட்டு வரலாம், ஆனால் அந்த புறா போட்டுச்சு அப்படிங்கிறதுனால அந்த எறும்பு வந்து அது மேலே ரொம்ப ஒரு அந்த அந்த செயலை வந்து ரொம்ப மனப்பூர்வமாக ஒரு நினைக்குது. ஆகா, நமக்கு வந்து ஒரு சமயத்தில் கொடுத்துருக்கு, இல்லாட்டா நம்ம தண்ணியோடு அடித்து போயிருப்போம், இப்போயோ யமலோகம் போயிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி இரண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து இந்த புறா வந்து அழகான புறா, நல்லா வெயிட்டான புறா, ஒரு வேடனுக்கு வந்து கிடச்சிச்சின்னா நல்லா ஒரு நாளைக்கு குழம்பு வச்சிடலாம், அந்த மாதிரி வெயிட்டான புறா. ஒரு நாள் வேடன் வந்து பார்த்துட்டு தான் அந்த மரம் மேலே மரத்து மேலே உட்காந்துருக்கும் போது அது பார்த்துடுறான். அவனுக்கு வந்து இன்னைக்கு குழம்பு காய்ச்சி அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு வேடன் தானே, ஒரு சின்ன ஒரு இந்த கவண்டலை வச்சு அடிக்கிறதுக்காக அப்படி இழுத்து விட்டு பார்த்துக்கிட்டு நிற்கிறான். இதை எறும்பு பார்த்துருக்கு, புறா கவனிக்கல. அது வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இது வந்து பார்த்துருது. அந்த அந்த எறும்பு எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டான வேடன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த காலுக்கு அடியில் உட்காந்துருக்கு. அவ பார்த்த உடனே, ஆஹா, நமக்கு ஒரு நாள் வந்து இலையை போட்டு நம்மளை உயிர் காப்பாற்றின நண்பனுடைய தலைக்கு இன்றைக்கி ஆபத்து வந்துருச்சு, இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடனுடைய காலை வந்து நறுக்குன்னு கடிச்சு வச்சுது. கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்லிப் ஆன உடனே அந்த குறி தவந்து விழுந்துருது. புறா திரும்பி பார்க்குது, இன்னும் கொஞ்சம் அசந்திருந்தா அந்த கவர்களுடைய கல்லை மண்டையில் விழுந்து செத்து போயிருக்கும். அதனால் அது பறந்து போயிடுது, தப்பிச்சிருது. தப்பிச்சது உடனே இதுதான் இந்த ஒரு செயல் வந்து அதுதான் ஒரு காலத்தினால் செய்த உதவி. அந்த எறும்புக்கு பொறுத்த மட்டுக்கும் அது உலகத்துக்கு, இந்த உலகத்தை பரிசாக கொடுத்தா கூட அதுக்கு ஈடாகாது. அதே மாதிரி புறாவுக்குமே எறும்பு செய்த உதவி அப்படித்தான். இந்த ஒரு ஒரு மியூச்சுவல் ஒரு ஹெல்ப் பண்ணுறது வந்து சின்ன பிள்ளைங்கிட்ட வந்து வரணும். அது நான், நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு இந்த பாடம் விளங்கலைன்னா நான் உனக்கு சொல்லித்தரேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை வந்து சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த புறா எறும்பு மூலமாக நல்ல மெசேஜ் வந்து மண்டையில் பதியும்.